இந்த சோதனை சென்னையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புரஷவாக்கம் பகுதியை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க, யாரையும் போக விடலை. ஒரு பரபரப்பாக மக்களிடத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பெயரை கெடுக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் நேராக அங்கே சென்றேன். நேராக அந்த பில்டிங் மேலேயே போனேன். எல்லாம் என்னை யாரும் தடுக்கலை. ஓரளவுக்கு சமுதாயத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிலாம் அதனால் ஒன்றும் கேட்காம நான் என் பாட்டில் மேலே ஏறி போயிட்டேன். மேலே ஆஃபீஸ் வரைக்கும் போனேன். அதிகாரிகள் வெளியே கூப்பிட்டேன், என்ன நடந்துட்டுருக்குங்க எனக்கு தெரியணும்னு சொன்னேன். அங்கேருந்து ஒரு சில அதிகாரி வர மறுத்தார்கள். நான் வெளியே போக மாட்டேன், என்ன நடக்குன்னு தெரிஞ்சாதான் போவேன்ற மாதிரி சொன்னேன். உடனடியாக சில அதிகாரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள். ஐயா ஒன்றுமில்லை, எல்லாம் ரொம்ப சுமூத்தாக போயிட்டுருக்குண்ணா. அட முட்டாள், சுமூத்தாக போயிட்டுருக்குதுங்க, என்ன வேலை இருக்குது? சுமூத்தாக போயிட்டுருக்குன்னு சொன்னால் இன்னும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நாங்களே கிளம்பிடுவோம் அப்படின்னா. அமலாக்கத்துறை அல்ல, இனி எத்தனை துறை வந்தாலும் இந்த மக்களத்தில் சொல்லிக்கிறேன், பாப்புலர் ஃப்ரெண்டை ஒன்றும் செஞ்சிட முடியாது. இதில் என்ன என்ன விசேஷமான செய்தி, அதை மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கடுமையாக இயங்கி கொண்டிருக்கிறார். எல்லா துறையும் கட்டவுத்து விட்டுட்டார். இப்போ கடைசியாக அமலாக்கத்துறை இருக்கிறது ஒன்றே ஒன்று இராணுவத்துறை தான். என்ஐஏ பாத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டார் பாப்புலர் ஃப்ரெண்டுக்கு எதிராக. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊடகத்துறையை கடுமையாக ஏற்று விட்டார். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு துறை, இராணுவத்துறை. கண்டிப்பாக இதோடு அவர் எதிர்ப்பு குறைஞ்சிடும், இராணுவம் வர முடியாது. உங்கள்கிட்ட அதை விட பெரிய இராணுவம் இருக்குன்னு அவர் தெரியும். உங்களுடைய நேர்த்தியான அந்த இராணுவ பெரிய அந்த பீடியோடு நடத்தக்கூடிய அந்த படை அவருக்கு தெரியும். அதனால் இந்த இடத்துல வரமாட்டார், அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அன்பு சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைமைக்கு நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக போராடுற நேரத்தில் அவன் ஒரு மோசமான ஒருத்தர் அருணா கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கான், அருணா கோஸ்வாமின்னு நினைக்கிறேன். அவன் கூவுறான் பாருங்கள், கொடுக்குற காசை விட அதிகமாக கூவுறான். அவன் என்ன வருத்து வரான், அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் உட்காந்து ஒரு 3 இதை பற்றியே தான் அவன் வேறு பேச்சே கிடையாது. பேன் பண்ணு பாப்புலர் ஃப்ரெண்டை, பேன் பண்ணு பாப்புலர் ஃப்ரெண்டை, பேன் பண்ணு. அவனையே பேன் பண்ணி உள்ள ஏதோ ஒரு நடிகை பக்கத்தில் உட்காந்தான் தூக்கி உள்ளே போட்டானுங்க. இப்போ மறுபடியும் என்ன நடக்க போகுது தெரியல. அவனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய அவனுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு பதிவை இந்த பாப்புலர் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் சரியான முறையில் பாடம் சொல்கிற நீங்கள் அர்ணாப் கோசாமிக்கு எதிராக ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும், ஜனநாயக ரீதியாக கற்பிக்க வேண்டும். அது விரைவில் நடைபெற வேண்டும் என்னுடைய ஆவலாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான மக்கள் இருக்கின்ற வரை பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. எல்லா சூழ்நிலையும் என்னை போல நடுநிலை வகிப்பவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காகவும் எல்லா வகையில் நாங்கள் ஒற்றுமையாக உறுதுணையாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கூட இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நம்மளை வந்து பிரித்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் கலைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இங்கிருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உங்களுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா நம்மளை அவன் விளையாண்டுருவான். மக்கள் தான் நீங்கள் முக்கியம், நீங்கள் இருந்தால் தான் இந்த அமைப்பு நிற்கும். எல்லா நிகழ்வுகளும் இந்த மக்கள் கடைசி வரையும் இருந்து இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.